வணக்கம் டெக் தமிழா. ஜியோ ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டேட்டா கொடுத்து எல்லாத்தையும் ஒரு டேட்டா கன்சியூம் பண்ணக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. ஸோ மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்னால அவங்களுக்கு வந்து இதனால் ஒரு பெரிய இடின்னு சொல்லலாம். எப்படி இதை சமாளிக்கிறது, ஜியோவோட பிளான்ஸுக்கு எப்படி ஈடு கொடுக்கறதுக்குன்னு அவங்களுக்கு யோசிச்சு யோசிச்சு இப்போ முடியல, மண்டேல முடியலாம் போய் என்ன மாதிரி ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏர்டெல் வந்து இந்தியாவோட நம்பர் ஒன் டெலிகாம் ஆப்ரேட்டர். அவங்க வந்து சில சலுகைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஜியோக்கு ஈடு இணையாக இன்னும் சொல்ல முடியாது, இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணி சில ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். ஏர்டெலோட ப்ரீபெய்ட் யூசர்ஸ் தான் இருந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா 345 நீங்க ரீசார்ஜ் பண்ணுங்க. மார்ச் 31 முன்னாடி பண்ண வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல். அதாவது அடுத்த 12 மந்த்ஸ்க்கு மாசம் மாசம் நீங்க 345 ரீசார்ஜ் பண்ணணும். சார் டெய்லி 1 GB கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பார்த்தீங்கன்னா 500 MB மார்னிங்காக, நைட்டு வந்து 500 MB. ஓப்போ நைட்டு பரவாயில்ல, 500 MB யூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட நைட்டுக்குள்ள விளக்கம் வந்து வேறு. அதாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் 3 AM 5 AM. ஸோ அது வந்து அதிகாலை கேட்டால் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து மிச்சம் 500 MB யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நீங்கள் அலாரம் வச்சு எந்திரிச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அவங்க ஏர்டெல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணணும் மார்ச் 31 முன்னாடி. அதுவும் இல்லாமல் சில செலக்டட் கஸ்டமர்ஸுக்கு வந்து சில 799 பிளான் மற்றும் 548 பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மை ஏர்டெல் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. இது எல்லாத்துக்கும் இல்லை, சில பேருக்கு அந்த ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். 799 பிளானில் வந்து டெய்லி உங்களுக்கு 2 GB டேட்டா கிடைக்குது, அன்லிமிட்டெட் கால். 548 பிளானில் வந்து டெய்லி 1.5 GB கிடைக்குது, அது மற்றபடி அதுவும் அன்லிமிட்டெட் கால்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ப்ரீபெய்ட் யூசர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க, என்னடா அது எங்களுக்கு ஒரு ஆஃபரும் இல்லையேன்னு. ஸோ அதுக்கு அவங்கள கொஞ்சம் குளிர் வைக்கிறதுக்கு வேண்டி இன்றைக்கி வந்து சில ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஆஃபர் பிளான் கிடையாது, அவங்க பிளான் கொண்டு வந்தது தான் நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்கு வேண்டி 10 GB ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாதமும். ஸோ இதுக்கு வந்து டெய்லி கேப் கிடையாது, நீங்கள் 10 GB வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபரை நீங்கள் கிளைம் பண்ணதுக்கு வந்து மை ஏர்டெல் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ஹோம் பேஜில் இந்த ஆஃபர் இருக்கும், நீங்கள் அதை கிளைம் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வேறு எதாவது டேட்டா ஆஃபர் இப்போ எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு அதை கட் பண்ணிக்கிட்டு இந்த நீங்கள் ஃப்ரீயாக வரக்கூடிய இந்த 10 GB நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ்க்கு. பிளான்ஸ் இன்னும் கொண்டு வரல. பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து போஸ்ட்பெய்ட் யூசர்ஸ் கூட நல்ல பிளான் இருக்குது, 303 பிளான் இருக்குது, டெய்லி 1 GB டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ அந்தமாதிரி ஏர்டெல் கொண்டு வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவங்க இன்னும் கொண்டு வரல. ஆனால் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் பார்க்கலாம், கொண்டு தான் வரணும் ஒரு நாள். ஸோ இதான் வந்து ஏர்டெல்லோட சலுகைகள் இதுவரைக்கும் கொண்டு வந்துருக்கிறது. இதே மாதிரி வோடஃபோன் ஐடியாவும் சில சலுகைகள் கொண்டு வந்திருக்காங்க, சிமிலரான சலுகைகள். நீங்கள் வோடஃபோன் கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கேட்டுங்க, அந்தந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த சர்க்கிளில் நீங்கள் இருக்கிறீங்களோ ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கான சலுகைகள் தேடி கேட்டு வாங்கிக்கங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இந்த பதிவோட நோக்கம். அதாவது ஜியோவுக்கு காம்படிஷனாக மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு மீண்டும் பல ஆஃபர்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவு அந்தந்த டைமில் பதிவு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது லக்ஷ்மராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.